மொபைல் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. சார் சொல்லுங்க. என்கிட்ட பேமெண்ட் இல்லைங்க சார். இப்போ என் லீகல் டீம்ல இருந்தா உங்களுக்கு பேமெண்ட் வரும். பேமெண்ட் வந்துடும். இப்போ வரலன்னா நான் அது டேட் பிரகாரம் தான் சார் வரும். நீங்கள் கேட்குற இடத்துக்கு எப்படி சார் வரும் பேமெண்ட்? அதை தான் சொல்கிறேன். நீங்கள் நீங்கள் ரிப்ளை பண்ணீங்களா பண்ணலையா நான் அதை இது பண்ண முடியாது. நான் என்னோட சுச்சுவேஷன் என்னமோ அதை தான் என்னோட சுச்சுவேஷன் என்னமோ நான் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சரிங்களா. எக்ஸ்பிளைன் பண்ணி பிரகாரம் தான் அவங்க எனக்கு லீகல் நோட்டீஸை உங்கள் நான் வாங்கின இடத்துல பஜாஜ் இருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. எடுங்க வீடியோ. இது பண்ணதுக்கு ரிப்ளை பண்ணியாச்சு. ம் சரி. பேமெண்ட் நீங்க தான் பண்ணனும். இப்போ என்கிட்ட பேமெண்ட் இல்லைங்க சார். எதனால மேடம் பேமெண்ட் இல்லை சார்? அதுதான் சார் சொல்றேன். என்கிட்ட இந்த இந்த இது அனுப்புற எனக்கு அந்த மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்கு என்கிட்ட வருமானம் இல்லை. மெயினாக அந்த வருமானம் இல்லாதனால தான் நான் லீகல் டீமில் ஏன்னா நான் தான் சொல்கிறேன். என்கிட்ட வருமானம் இல்லாதனால நான் கடன் வாங்கி இது வரைக்கும் கட்டியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் மெடிக்கல் இது வச்சுருந்தேன். அது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் மதர் எனக்கு உடம்பு சரியாமல் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே நான் கொடுத்துருந்தேன். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இடையில நிறைய விஷயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வேலையை விட்டு போயிட்டு நான் இன்டென்ஷனாக பண்ணலைங்க. சரிங்க சார். இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நீங்கள் வேற ஏதாவது அதை தான் நான் சொல்ல வரேன். என்னோட சேலரியில இந்த லோன் கட்டுறதுக்கான வசதி எனக்கு இல்லை. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், எடுக்கும் போது நான் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறமா வந்து கோவிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இடையில வேலையை விட்டு நின்றுட்டேன். 15 மாசம் கட்டியிருக்கேன் நான். ஆமா சார், இடையில அதுக்கப்புறம் வேலையில தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப என்கிட்ட இல்லை. சரி ஓகே. கோவிட் எடுத்ததுக்கு அப்புறம் புரியல என்ன சொல்றீங்க? கோவிட் காரணம் காமிங்க. இல்லையே, கோவிட்ல தான் எடுத்தேன் நான். தேர்ட் கோவிட்ல ஏதோ செகண்ட் கோவிட்ல தான் லோனே எடுத்திருக்கேன். 15 மாசத்துக்கு முன்னாடினா எத்தனை வருஷம் ஆகும்? ஆமா சார், 1.5 வருஷம் ஆகுது இல்லையா? எத்தனை வருஷம்? 2023. ஆமா, 2023 லோன் எடுத்திருக்கீங்க. 2023 எடுத்திருக்கேன். கோவிட்ல 2023 எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா? 2027 முடிஞ்சு போச்சா? 2022. அதுதான் சார், இப்போ என்னால அந்த பேமெண்ட் இல்ல என்கிட்ட. நீங்க இல்ல இல்ல மேடம், நீங்க சொல்றது சும்மானாத காரணம் சொல்ற போல இருக்கு. அப்ப எப்படி உங்களுக்கு காரணம்னா நான் எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணனும் நீங்க சொல்லுங்க. நான் எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க? ஸ்டேட்மெண்ட். ஏன் ஸ்டேட்மெண்ட் நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்? நான் உங்களுக்கு நான் இருங்க, நான் உங்க கையில இருந்து லோன் வாங்கல. நான் பஜாஜுக்கு, நான் பஜாஜ் நிறுவனத்துல இருந்து நான் லோன் எடுத்திருக்கேன். பஜாஜ்ல வந்தீங்க சார். உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா? கஸ்டமர் வந்து ட்ரிகர் பண்ணனும். இப்படி வேலை பார்க்குற இடத்துல தான் ட்ரிகர் பண்ணா அவங்க பயந்து போய் அந்த லோனை கட்டிடுவாங்க அப்படின்ற இன்டென்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு. பஜாஜ் உங்களை இல்லை, நான் இன்டென்ஷனாக ஸ்டாப் பண்ணனா இல்லையான்னு சொல்லிட்டு அதை நான் இது ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லையா, நான் என் வாங்கின இடத்துல நான் என்னமோ லோன் இது என்னமோ நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா.